முதல்லலாம் சினிமாவில் நடித்தா தான் ஃபேமஸ் ஆகலான்ற நிலமை இருந்தது. இப்போது அந்த நிலமை அப்படியே மாறி இங்கே என்ன தான் சினிமாலேயும் சீரியல்லையும் நடித்தாலும் விஜய் டிவியில் வந்தால் தான் ஃபேமஸ் ஆக முடியுன்ற நிலமை இப்போ வந்திருக்கு. குவித் கோமாளியில் 8th கண்டஸ்டண்ட்டாக வந்த அஸ்வின் அதுக்கப்புறம் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாரு. அவரை பற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்வினோட ஃபுல் நேம் அஸ்வின் குமார் லட்சுமிகாந்தன். அவரோட அப்பா நேம் லட்சுமிகாந்தன். அவர் கோயம்புத்தூரில் தான் அவரோட ஸ்கூலிங் காலேஜெலாம் முடிச்சிருக்காரு. அவர் ஸ்கூலிங்கை கேம்பல் கார்டன் ஸ்கூல்லையும் குமரகுரு இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ மெக்கானிக்கலும் முடிச்சிருக்காரு. பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அவர் எம்பிஏவும் முடிச்சிருக்காரு. அவருக்கு காலேஜ் படிக்கும் போதே சினிமா கனவு இருந்ததான். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நீ சினிமாவுக்கு போகலான்னு சொன்னதை கேட்டு அவருக்கும் ட்ரை பண்ணலான்னு தோணியிருக்கு. அப்போ கோயம்புத்தூருக்கு கதை திரைக்கதை வசனம் படப்பிடிப்புக்காக வந்த பார்த்திபனை நேரில் பார்த்துருக்காரு. அப்போ எந்த ஆடிஷனும் இல்லாமல் நேரில் பார்த்து அவர் ஒரு சின்ன ரோலில் அந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ அவர் சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சி சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொன்னார். ரொம்ப கஷ்டப்பட்டு மணிரத்னத்தை மீட் பண்ணி 2015 வெளிவந்த ஓ காதல் கண்மணிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் அவரை நோட் பண்ணவங்க நம்ம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சினிமாவில் அவ்வளோவா சான்ஸ் கிடைக்காதனால ஆட் ஃபிலிம் ஆக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு. பட்டர்ஃப்ளை, சரவணா ஷோஸ் இப்படியான ஆட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் அன்பேவா, ரெட்டைவாள் குருவி, நினைக்க தெரிந்த மனமே இப்படின்ற சீரியலெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சான்ஸ் கிடச்சி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஆக்ட் பண்ணி ரொம்ப ஃபேமஸான 3 Scenes ஷார்ட் ஃபிலிம் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் டைரக்டர் பாலா டைரக்ட் பண்ண ஆதித்ய வர்மா படத்தில் த்ருவோட அண்ணனா நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த படத்தில் அவரை நோட் பண்ணவங்களாம் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். காதல் ஒன்று கண்டென்ற ஷார்ட் ஃபிலிம் தான் அவரோட கேரியரில் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறாரு. ரியோவோட அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த ஷார்ட் ஃபிலிமில் அவருக்கு நல்ல ரீச் கிடச்சிது. ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் லீட் ரோல் பண்ணுறது தான் அவரோட ஆம்பிஷன் அவர் சொல்லியிருக்காரு. அது நடக்கிறதுக்கு அவரை வாழ்த்தலாம்.